திமுக ஆட்சி 100 நாளில் கொரோனாவை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றுள்ளது என சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, வேளாண் துறைக்கு பிரத்யேகமாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதன் மூலம் விவசாய பிரச்சினைகளை தனியாக கவனிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்றார். மேலும் திமுக 100 நாள் ஆட்சியில் கொரோனாவை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றுள்ளது என தெரிவித்த அவர், கல்விக்கடன் ரத்து உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் அறிவிப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருபவர்களை படிப்படியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். நெருக்கடியும் சமாளித்து கொண்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளும் படிப்படியாக நிறைவேற்றுவது என்கிற முறையில் அந்த நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்புக்கு வந்து 100வது நாள் நேற்றோடு முடிவடைந்திருக்கிறது. இந்த 100 நாளில் ஒரு கடுமையான கொரோனா 2வது தொற்றை எதிர்த்து போராடி ஓரளவுக்கு அதில் வெற்றி பெற்றிருக்கிற அரசாக அந்த அரசு அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எதிர்காலத்தில் இந்த அரசு மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கொரோனா பேரிடர் காலத்திலும் மக்களின் தலையை சுமையை ஏற்றும் அரசாக ஒன்றிய அரசு உள்ளது என சாடிய கே பாலகிருஷ்ணன், பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை ஒன்றிய அரசு குறைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை என்றார். அதிமுக அரசு நிதி நெருக்கடியால் ஏற்பட்டுள்ள சுமையை தற்போது திமுக அரசு அனுபவித்து வருவதாகவும் அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.